வீடியோல நாம பார்க்க போறது எலக்ட்ரோகார்டியோகிராம் ECG in human circulatory system, in body fluids and circulation. Electrocardiogram ECG. An electrocardiogram records the electrical activity of the heart over a period of time using electrodes placed on the skin, arms, legs and chest. இப்போ ஒரு பர்சனோட செஸ்ட்ல, ஹேண்ட்ஸ்ல, அதாவது ஆர்ம்ஸ்ல, லெக்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஹார்ட்டோட அந்த பல்ஸ் அந்த இதை வந்து கிராஃப், இந்த ரீடிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கிராஃப் போட்டிருப்பாங்க, இந்த லைன் கர்வ்ஸை பார்த்துருப்பீங்க, அதை தான் எலக்ட்ரோகார்டியோகிராம். ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸை வச்சு நம்ம செஸ்ட்டு, ஆர்ம்ஸ்லேயும் லெக்ஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த எலக்ட்ரோடை வச்சு பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த சிக்னல்ஸை வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற இந்த லைன் டயக்ராம், கிராஃப் டயக்ராம், இதுதான் எலக்ட்ரோகார்டியோகிராம். இட் ரெக்கார்ட்ஸ் த சேஞ்சஸ் இன் த எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அக்ராஸ் த ஹார்ட் டியூரிங் ஒன் கார்டியாக் சைக்கிள். ஸோ இப்போ நம்ம கார்டியாக் சைக்கிளில் வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள்லேருந்து இன்னொரு கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போது ஏற்படுற அந்த சேஞ்சஸை இது ரெக்கார்ட் பண்ணும். The special flap of muscle which initiates the heartbeat is called sino auricular node or SA node in the right atrium. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹார்ட்டோட ஹார்ட் வந்து சைனோ ஆரிகுலார் நோடு. அது ரைட் ஆரிக்கலில் ஒரு சின்ன ஃப்ளாப் மாதிரி இருக்கிற மசில். இட் ஸ்ப்ரெட்ஸ் ஆஸ் அ வேவ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் இன் த ஹார்ட். ஸோ ஒரு வேவை அது உருவாக்குது, அதனால தான் ஹார்ட் வந்து சுருங்குது. The waves of ECG are due to depolarization and not due to the contraction of the heart. இப்போ இந்த waves, அதாவது இந்த ECGல வர இந்த waves வந்து அதாவது depolarize, அதாவது இதில் less depolarize என்ன, இந்த electric signalsால less negative effect இருக்கும். ஸோ அது வந்து depolarizationால தான் நடக்குதே தவிர ஹார்ட் சுருங்குறனால இல்லை, The wave of depolarization occurs before the beginning of the contraction of the cardiac muscle. இப்போ இந்த depolarization நடக்குது இல்லையா, அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹார்ட் cardiac muscle is nothing but the heart. அந்த ஹார்ட் சுருங்கிறதுக்கு அப்போ நடக்கிறது, அதுக்கு முன்னாடியே சுருங்கிறதுக்கு முன்னாடியே, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நடக்கிறது தான் the wave of depolarization. இது வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம், அதாவது ஹார்ட் ஆஃப் த ஹார்ட் யாரு சைனோ ஆரிகுலார் நோட்ல ஒரு வேவை பரப்புது, அந்த வேவ் வந்து டீபோலரைசேஷனில் இருக்கு. A normal ECG shows three waves designated as P wave, QRS complex and T wave and the stages of the ECG graph. ஸோ நார்மலாக ஒரு இசிஜி கிராஃப், இதுதான் அந்த இசிஜி கிராஃப். ஸோ இதில் வந்து த்ரீ வேவ்ஸை காட்டுது, அதாவது P wave, இந்த காம்ப்ளெக்ஸ் QRS காம்ப்ளெக்ஸ் and T wave. இந்த ஸ்டேஜஸை வச்சு தான் நம்ம ECG எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வேவ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அப்போ உங்கள் ஹார்ட் வந்து ப்ராப்ளத்தில் இருக்குது, ட்ரீட்மெண்ட் டயக்னைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு P wave, ஆர்ட்ரியல் டீபோலரைசேஷன். இட் ஆர்ட்ரியல்னா ஆரிக்கல்ஸில் டீபோலரைஸ், அதாவது இந்த லெஸ் நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படுது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸில். It is a small upward wave and indicates the depolarization of atria. இப்போ இந்த வேவ் எப்படி இருக்கு, அப்வேர்டு, அதாவது இந்த மாதிரி மேலே போயிட்டு வருது இல்லையா, ஸோ அதனால அப்வேர்டாக இருக்கு. அப்போ அந்த அப்வேர்டாக வரத்துக்கு காரணம் என்னன்னா டீபோலரைஸ்டு வந்து ஆர்ட்ரியல்ஸ், தட் இஸ் ஆரிக்கல்ஸில் நடக்குது. திஸ் இஸ் த டைம் டேக்கன் ஃபார் த எக்ஸைட்மெண்ட் to spread through the arteria from sino-auricular node. So, இந்த மாதிரி வேவ், இந்த வேவ் வருது இல்லையா, இந்த P வேவ் வந்து மேலே போயிட்டு இந்த மாதிரி வருது இல்லை, ஸோ இந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ அந்த வேவ் வரத்துக்கு காரணம் யாருன்னு, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஆரிக்கல்ஸில் யார் வழியா, ஹார்ட்டோட ஹார்ட் யார் சைனோ-ஆரிகுலார் நோடு. ஸோ அதன் வழி அப்போதான் அதுதான் ஸ்ப்ரெட் பண்ணுது. ஓகே, கன்ட்ராக்ஷன் ஆஃப் த பிளட் போத் ஆர்ட்ரியா லாஸ்ட் ஃபார் அரவுண்ட் 0.8 to 1 செகண்ட். So in the contraction சொன்னேல்ல ரெண்டு ஆரிக்கல்ஸ் அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ்ல இந்த contraction எவ்வளவு மணி நேரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.8 to 1 செகண்ட் வரையும் இருக்கு. சோ இப்போ நீங்க பாத்துங்க இந்த blue line வந்து P. சோ இந்த P வந்து arterial depolarizationனால நடக்குது. Next PQ interval AV node delay. It is the onset of P wave to the onset of QRS complex. The P wave mudinju QRS complex start agra andha neratha dhaan andha idha dhaan nam enna solrom P, that is PQ interval. Adavadhu indha P kum indha parunga indha P kum QRS complex kum nadula oru interval kudukranga liya adha dhaan nam enna solrom PQ interval. This is from the start of depolarization of the atria to the beginning of the ventricular depolarization. இப்போ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆரிக்கல்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் வென்ட்ரிகல்ஸ்க்கு போகும்போது, அதாவது டீபோலரைசேஷன் வந்து எங்க நடக்குது, ஆட்ரியால நடக்குது. அதுல இருந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் பிகின் ஆகும்போது ஏற்படுற அந்த இன்டர்வல்ல PQ interval ன்னு சொல்லலாம். It is the time taken for the impulse to travel from atria to ventricles. இதோட அந்த ஆரிக்கல்ஸ்ல இருந்து வென்ட்ரிக்கலுக்கு போறதுக்கான டைம் டிராவல் கூட சொல்லிக்கலாம். அந்த இம்பல்ஸ் வந்து ஆரிக்கல்ஸ்ல இருந்து வென்ட்ரிக்கல்ஸ்க்கு போறதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் பிக்யூட கேப் பாத்தீங்கன்னா 0.1 to 0.21 செகண்ட்ஸ். ஸோ இட் இஸ் த மெஷர் ஆஃப் ஏவி கண்டக்ஷன் டைம். ஸோ இந்த 0.12ல இருந்து 0.21 வந்து ஏவி கண்டக்ஷன். ஏவின்னா ஆரிக்ளோ வென்ட்ரிகுலார் நோடோட கண்டக்ஷன் டைம். அதாவது சைனோ ஆரிகுலார் நோட்ல இருந்து ஏவி நோடுக்கு வந்து ஏவி நோட் வேலை செய்யணும் அந்த டைம், அந்த அந்த குறிப்பிட்ட நேரம் 0.12 to 0.21 செகண்ட் வரையும் இது நடக்குது. நெக்ஸ்ட் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன். நோ செப்பரேட் வேவ் ஃபார் ஆர்ட்ரியல் டீபோலரைசேஷன் இன் த இசிஜி இஸ் விசிபிள். ஸோ இந்த QRS காம்ப்ளெக்ஸ் இப்போ P வேவ் தனியாக சொன்னோம், PQ இன்டர்வல் பற்றி சொன்னோம், தனித்தனியாக காட்டணும். ஆனால் இந்த PQRS வந்து தனியாக பிரிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஆர்ட்ரியல் டீபோலரைசேஷனில் ஏற்படுறதுனால செப்பரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆர்ட்ரியல் டீபோலரைசேஷன் அக்கர் சைமன்டேனியஸ்லி வித் த வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன். ஸோ ஆர்ட்ரியல் டீபோலரைசேஷனோ வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷனோ ஒரே சமயமாக ஏற்படுறதுனால இந்த மூணுத்தையும் நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது. கியூ வேவ், ஆர் வேவ், எஸ் வேவ்னு பிரிக்க முடியாது. அதனால கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ நார்மலி கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் லாஸ்ட் ஃபார் 0.06 to 0.09 செகண்ட். இது 1 மார்க்ல நீட்ல கேட்பாங்க. ஸோ நார்மல் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.06 to 0.09 seconds. Then QRS complex is shorter than the P wave because depolarization spread through the Purkinje fibers. So P wave madri, P wave vida, the QRS wave irukliya, idu vandu romba shorter. The blue line la potirukanga, adu romba short. ஏன்னா இந்த ஆர்ட்ரியல் டீபோலரைசேஷன் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பி வேவ் வந்து ஏன் பி வேவை விட கியூஆர்எஸ் வேவ் ஏன் ஷார்ட்டாக இருக்குன்னா அந்த டீபோலரைசேஷன் எங்கே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால இது ஷார்ட்டாக இருக்குது. ப்ரொலாங்டு கியூஆர்எஸ் வேவ் இண்டிகேட்ஸ் த டிலே கண்டக்ஷன் த்ரூ த வென்ட்ரிக்கல் ஆஃபன் காஸ் டியூ டு த வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ராஃபி or due to the block in the branches of the his bundle or bundle of his. இப்போ prolonged அதாவது ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அது வந்து டிலே, வென்ட்ரிக்கலுக்கு போகிறதுக்கு வென்ட்ரிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது. ஸோ நேரம் அதிகமாகுது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ராஃபியாக இருக்கலாம், இல்லை பிளாக் ஹிஸ் பண்டில் பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ST segment. It lies between the QRS complex and T wave. So ST na இந்த இதுதான். ஓகே, அதாவது ST segment. S க்கும் T க்கும் நடுவுல இருக்கிற செக்மெண்ட்டை தான் ST, அதாவது sorry இப்பயும் sorry இப்பயும் சொல் அதாவது QRS complex க்கும் T wave க்கும் நடுவுல இருக்கிற இந்த segment ST segment ன்னு சொல்வாங்க. It is the time during which all regions of the ventricles are completely depolarized and reflects the long plateau phase before repolarization. So, in the time duration இருக்குல்லியா இந்த ventriclesல எல்லா regions அந்த ventriclesல இருக்கிற எல்லா regionsலியும் completely depolarize அதாவது effect வந்து கம்மியா இருக்கு electrical signalsால ஏற்படுற effect கம்மியா இருக்கு. So, இதனால வந்து ஒரு long plateau phase அதாவது ரொம்ப distance long plateau phase அமைது அமைஞ்சிருக்கு. Okay, and long plateau phase and இது எதனாலனா before repolarization க்கு முன்னாடி so கொஞ்சம் less effective இருந்ததுன்னா depolarization repolarization அந்த less effective ல இருந்து high effective க்கு வரது. So next or in the heart muscle the prolonged depolarization is due to the retardation of potassium efflux and is responsible for the plateau. இந்த பிளேட்டிவ் மாதிரி வரத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த அந்த என்னது பொட்டாசியம் ப்ளஸ் எஃபெக்ட்ஸ் அதாவது பொட்டாசியம் அயான் எஃபெக்ட்ஸ் வந்து எஃபெக்ட்ஸால் ரிட்ராடேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதனால் டீபோலரைசேஷன் ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் இருக்கிறதுனால இந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எஸ்டி செக்மெண்ட்டோட இது வந்து ஒரு பிளாட்டியூ மாதிரி ஃபார்ம் ஆகுது அந்த வேவு. நெக்ஸ்ட் த எஸ்டி செக்மெண்ட் லாஸ்ட் ஃபார் 0.09 seconds இதோட டியூரேஷன் எப்போ 0.09 seconds தான். நெக்ஸ்ட் டி வேவ் வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன் இட் ரெப்ரசன்ட்ஸ் த வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன். ஸோ வென்ட்ரிகுலார் ரீபோலரைஸ்ட் ஆகுது. ஸோ ஹை எஃபெக்ட்டுக்கு வருது லெஸ் எஃபெக்ட் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து டீபோலரைசேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இம்பல்சஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரீபோலரைஸ்டு. ஸோ இதை காட்டுது டி வேவ் அதை காட்டுது. த டியூரேஷன் ஆஃப் டி வேவ் இஸ் லாங்கர் தேன் த QRS காம்ப்ளெக்ஸ். ஸோ QRS காம்ப்ளெக்ஸை விட இது அதிகமாக இருக்குது அந்த டியூரேஷன் ஏன்னா ரீபோலரைசேஷன் நடக்கிறதுனால. ஸோ வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷனும் கூடவே நடக்குது ப்ளஸ் ரீபோலரைசேஷனும் நடக்குது. அதனால் இந்த வேவ் வந்து அதாவது டி வேவ் வந்து QRSஐ விட ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள் த வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன் பிகின்ஸ் அட் த அபெக்ஸ் காசிங் த டி வேவ். ஸோ வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷனால் என்ன நம்மளுக்கு காட்டுதுன்னா டி வேவ் வர வைக்க காட்டுது. நெக்ஸ்ட் the ventricular repolarization is complete. இப்போ முடிஞ்சிட்டு இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு அதாவது இங்கே இருந்ததுன்னா அது வந்து வென்ட்ரிகுலார். ஸோ வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன் டி வேவ் வந்து லார்ஜராக இருக்குது அதாவது அது லாங்கராக இருக்குது QRS காம்ப்ளெக்ஸை விட. ஓகேவா இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னா அதாவது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த வேவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வெளியில் வந்துடுச்சு. ஸோ அப்போது வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன் கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.